நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். இனி தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து ஒத்துழைப்புடனும் இணக்கமாகவும் செயல்பட வேண்டும். 13வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எத்தகைய சவாலையும் முறியடிக்கும் திறன் இந்தியாவிற்கு உள்ளது. ராஜஸ்தானில் போர் விமானத்தை நெடுஞ்சாலையில் தரையிறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். வரும் பண்டிகை காலத்தின் போது கொரோனாவுக்கு எதிரான நடைமுறைகளை தீவிரப்படுத்த வேண்டும். கொரோனா பணிக்குழு தலைவர் அரோரா வலியுறுத்தல். நெல்லை நகரில் நவீன தொழில்நுட்பத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பொருளை அருங்காட்சியகம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிப்பு. அமைதியை பராமரிக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபடும். மத்திய வெளியுறவு இணையமைச்சர் மீனாட்சி லக்கி உறுதி. இனி விரிவான செய்திகள். டோக்கியோ